புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் திட்டத்தை ஒத்திவைக்குமாறு இஸ்லாமியர்களுக்கு சவுதி அரேபிய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. உலகம் முழுவதிலும் இருந்து சவுதி அரேபியாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 25 லட்சம் பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் கோவிட்-19 வைரஸ் தொற்று உலகம் முழுமைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி அரேபிய ஹஜ் விவகாரங்களுக்கான அமைச்சர் முகமது பென்டன், புனித பயணம் மேற்கொள்வோருக்கு சேவை செய்ய சவுதி அரேபியா முற்றிலும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். எனினும் தற்போதைய சூழலில் உலகளாவிய தொற்று குறித்து அச்சம் நிலவுவதால் இஸ்லாமியர்கள் மற்றும் குடிமக்களின் உடல்நலனை பாதுகாக்க சவுதி அரேபிய அரசு ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தார். எனவே நிலைமை சீரடையும் வரை ஹஜ் பயணத்தை திட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.